இருதய ஆண்டவருடைய அமைதியும் அருளும் உங்களோடு இருப்பதாக ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு நாம் ஏறெடுப்போம் அந்த இதய அன்பால் நாம் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அந்த இதய அன்பை உடைய இயேசுவின் அழியாத இறைவார்த்தையால் நாம் உயிரூட்டம் பெற்றவர்கள் ஆகவே உயிருள்ள இறைவார்த்தையில் நாம் எப்படி கவனமாக இருக்கிறோம் இறைவார்த்தைக்கு செவிமடுப்பதில் எவ்வளவு சிறந்தவர்களாய் நாம் திகழ்கிறோம் ஹவ் குட் ஆர் வி அட் த லிசனிங் ஆஃப் த ஃபார் த வேர்ட் ஆஃப் காட் நமது இதயத்தினுள்ள இறைவார்த்தையை எப்படி எடுத்து செல்கிறோம் ஹவு டு வி டேக் வேர்ட் ஆஃப் காட் இன் டு அவர் ஹார்ட்ஸ் இறைவார்த்தையை நம் வாழ்க்கையில் ஏற்பதில் தியானிப்பதில் அதை வாழ்வதில் நமக்குள்ள தடைகள் என்ன என்பதை நாம் தியானிக்கையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே வார்த்தை அதன்படி வாழ்வது அவ்வளவு எளிதானதல்ல அல்ல இறைவார்த்தை நமக்கு மிகவும் சவால் மிக்கது இறைவார்த்தை இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மை இந்த உலகத்தின் கருத்துகளுக்கும் இந்த உலகத்தின் விழுமியங்களுக்கும் இந்த உலகத்தின் கொள்கைகளுக்கும் எதிராக எதிர்நீச்சல் போட வைப்பது ஆக நம்முடைய வாழ்க்கையின் கொள்கைகளை விழுமியங்களை நாம் நன்றாக ஆய்ந்து பார்த்தால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் முதலிடம் கொடுத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக எதை கருதுகிறோம் இவ்வுலகத்து செல்வங்களையா இவ்வுலகத்தின் கருத்துக்களையா இந்த உலகத்தின் போக்கையா இவ்வுலகம் தருகின்ற மகிழ்ச்சியையா சொத்து சுகங்களையா என்றும் அல்லது ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையுமா சீடர்களைப் போல வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று ஆண்டவரை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளா நீங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் மத்தியினர் செய்தி பதிமூணாவது ஆறம் ஒன்னிலிருந்து எட்டு வரையிலான விதைப்போர் ஓமையை ஏசு மக்கள் கூட்டத்திற்கு போதித்தார் இன்று தமது சீடர்களுக்கு மட்டும் விதைப்போர் ஓமையின் பொருளை விளக்குகிறார் விதைக்கும் பொழுது சில விதைகள் வலியோரமாய் விழுந்தன ஒரு சில விதைகள் பாறை நிலத்தில் விழுந்தன மற்றும் சில விதைகள் முச்சடியில் நடுவில் விழுந்தன வேறு சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன என்று ஆண்டவர் கூறியதை நாம் வாசிக்க கேட்டோம் இது இறைவார்த்தையானது நமது இதயங்களுக்குள் ஏற்கப்படும் நமது வாழ்வில் வெளிப்படும் பலவிதமான வேறுபட்ட வழிகளை நமக்கு காட்டுகிறது ஆண்டவருடைய இறைவார்த்தையை கேட்கிற பல்வேறுபட்டவர்கள் அதை எப்படி ஏற்று அதை தியானித்து அதன்படி வாழ முற்படுகிறவர்களினுடைய வேறுபட்ட வகைகளை சுட்டிக்காட்டுகிறது நம்மில் பலர் வலியோரமாய் விழுந்த விதையைப் போன்றவர்கள் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை நாம் ஆழமாக எடுத்துச் செல்லாததனால் பறவைகளும் சாத்தானும் அதை எடுத்து விடுகிறான் அதுபோல நம்மில் பலர் பாறை மீது விதைக்கப்பட்ட விதையை போன்றவர்களாயிருக்கிறோம் ஆழமற்றவர்கள் அதில் ஊன்றிய விசுவாசமற்றவர்கள் இந்த உலகத்தின் போக்கு நம்மை அடித்துச் விடுவது போல பாறையில் விழுந்த விதை கதிரவன் எழும்பிய போது காய்ந்து போகிறது முச்செடியில் நலந்த விழுந்த விதை வளர்ந்து பலனடிக்க விடாமல் முச்செடிகளும் கலைகளும் விடுவது போல இந்த உலகத்தின் கவலைகளும் இந்த உலகத்தின் போக்கம் இந்த உலக போக்கினுடைய முக்கியத்துவமும் நம்மை இறைவார்த்தையின் முக்கியத்துவம் அறியாமல் இறைவார்த்தையை ஏற்காமல் அதன்படி வாழ முற்படாமல் நம்மை செய்துவிடுகிறது ஒரு சிலர் மட்டும்தான் நல்ல நிலத்து நிலமாக இருக்கிறோம் நல்ல நிலத்தில் விழுந்த இறைவார்த்தை நம்மிலே பலன் கொடுப்பதையும் அதற்கு சான்றாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே விதைப்போர் ஓமையில் விதை இறைவார்த்தை விதைகளை விதைக்கிறவர் கடவுள. கடவுள் கடவுள் இறைவார்த்தை என்னும் விதையை கவனமாக நல்ல நிலப்பகுதியில் விதைக்காமல் பொறுப்பற்ற விதத்தில் அள்ளி தெளித்துவிட்டு போகிறவரா என்று நான் சந்தேகப்பட்டதுண்டு ஆம் கடவுள் தாராள உள்ளமும் பரந்துபட்ட மனமும் நல்லதையும் கெட்டதையும் நல்லவர்களையும் தீயவர்களையும் ஒரே மாதிரியாக அன்பு செய்கிறவருமான ஆழமான அன்புக்குரியவர் ஆகவேதான் தன்னுடைய விரிந்த கரங்களால் தன் பையில் இருக்கிற விதைகளை அள்ளி அவர் எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் படும்படி தேவ வார்த்தையை விதைக்கிறவராக இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் எல்லாரும் தனது உயிருள்ள வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு தியானித்து அதன்படி வாழ்ந்து நிறைபலன் இருக்க வேண்டும் என்று அனைவர் மீதும் அருள் பொழிவது போல இறைவார்த்தையை ஆண்டவர் பொழிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மத்தியினர் செய்த ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் கதிரவனை உதிக்கச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழியச் செய்கிறார் என்று நாம் வாசிப்பது போல இறைவார்த்தையை எங்கும் எல்லாருக்கும் பலனளிக்கும் நோக்கத்தோடையே அவர் அள்ளி தாராளமாக விதைப்பதை பார்க்கிறோம் நூறு மடங்கு பலன் தரும் விளைச்சலை தரும் நிலமாக நான் மாறுவது எப்படி என்று கேட்கிறீர்களா திருத்தந்தை பெரிய குரோஹரியார் கூறுவார் காதால் கேட்கும் இறைவார்த்தையை உன் மனதில் சேர்த்துவை ஏனெனில் இறை வார்த்தையே உன் மனதிற்கான இதயத்திற்கான ஊட்டச்சத்து உன் காதால் கேட்கும் இறைவார்த்தையை உன் இதயத்தில் நிலைத்துள்ளதா என்று கவனமாய் நீ கடைபிடி கவனமாய் பார்த்துக்கொள் என்கிறார் நமது இதயத்தில் இறைவார்த்தையை இருத்துவதே நிறை பலன் அளிப்பதற்கான முதல் படியாகும் முதல் வழியாகும் அல்லது முதல் ஸ்டெப் ஆகும் மரியால் தனக்கு அறிவிக்கப்பட்ட இறைவார்த்தைகளை தான் சந்தித்த சவால்களை தனது உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்று லூக்கானர் செய்தி இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலும் ஐம்பத்தி ஓராவது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம் அவருடைய தாயின் நிகழ்ச்சிகளை எல்லாம் தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் என்றும் வாசிக்கிறோம் இறைவார்த்தை வழியாகவே ஆண்டவர் நமக்கு ஊட்டம் அளிக்கிறார் புனித அகஸ்தினார் கூறுவார் புனித நூல்கள் நமது இல்லத்திலிருந்து வரும் கடிதங்கள் தே ஆர் லெட்டர்ஸ் ஃப்ரம் அ ஹோம் காதுகள் வழியாக கடவுளின் வார்த்தைகளை ஏற்று இதயத்தினுள் இருத்த வேண்டும் ஏனெனில் கடவுளின் செய்தியை கேட்பதை விட நம் காதுகளுக்கு பெரிய நோக்கம் இருக்க முடியாது என்கிறார் நமது இதயங்களில் இறைவார்த்தையை சேர்த்து அல்லது இருத்தினால் மட்டுமே போதாது மரியாளைப் போல இறைவார்த்தை இதயத்தில் இருத்தி தியானிக்க வேண்டும் அதை நமது வாழ்வின் பகுதியாகவே மாற்ற வேண்டும் யோசுவாவுக்கு அறிவுரை வழங்கிய கடவுள் யோசுவா ஒன்று எட்டில் அழகாக சொல்லுவார் இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே இரவும் பகலும் இதை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடித்து கடைபிடிப்பதில் கவனமாயிரு அப்பொழுது நீ செய்யும் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் என்று ஆண்டவர் ஊக்கமூட்டுகிறார் ஆக இறைவார்த்தையை தன்னோடு வைத்து கொள்கிறவன் தன்னை விட்டு விளக்கிவிடாதவன் தன் முன்னின்று அகற்றிவிடாதவன் இரவும் பகலும் இதனை வாய் வாசிக்கின்ற கேட்கின்ற இறைவார்த்தையை தியானம் செய்கிறவன் இறைவார்த்தையில் நாம் கேட்பதை நாம் வாசிப்பதை கடைபிடிக்க கவனமாயிருக்கிறவன் அவன் செல்லுமிடமெல்லாம் கடவுள் அருளால் நலம் பெறுவான் வெற்றி காண்பான் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார் யாகப்பர் பிரழுத திருமுகம் ஒன்று இருபத்தி ரெண்டில் யாகப் சொல்லுவார் இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் உங்கள் உங்களை நீங்கள் ஏமாற்றி கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் என்கிறார் நாம் இறைவார்த்தையை இதயத்தில் நிறுத்தி தியானித்தால் மட்டும் போதாது இறைவார்த்தையின்படி வாழ வேண்டும் புனித அன்னை தெரசா கூறுவார்கள் நம்மிடம் நற்செய்தியின் விதை உள்ளது நமது வாழ்வின் முன்னுரிமைகளை ப்ரையாரிட்டிஸ் என்பார்களே அதை நாம் முதலிலே அமைத்து கொள்ள வேண்டும் எது எனக்கு முக்கியமானது எது அவசியமானது எது பிரதானமானது என்பதை வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும் நமது இதயத்தை நல்ல நிலமாக்க தேவைகளை செய்தால் நிறைவான விளைச்சலை அல்லது பலனை நாம் கட்டாயம் பெறுவோம் ஆகவே இறைவார்த்தை நம் வாழ்க்கையில் மிகவும் மிகவும் முக்கியமான பிரதானமான ஒன்றாக மாறும் என்றால் அதை தியானித்து அதை நாம் வாழ முற்படுவோம் என்றால் நிறைபலன் அளிப்போம் என்று கூறுகிறார் இறைவார்த்தையை தன்னுள் நிறுத்தி தியானித்து அதன்படி வாழ முற்படும் இதயமே உண்மையில் நல்ல நிலமாகும் நமது இதயம் எப்படிப்பட்ட விளைநிலமாக இருக்கிறது நல்ல நிலமாக மாற்ற வாக்குமனு உருவான ஆண்டவர் அருளை பொழிந்திட கனவின் புனித சூசையப்பு வழியாக ஆசிர்வதிக்க அவர் இதய அன்பால் என்று நம்மை நிரப்ப இயேசுவின் நம் மீது தன்னுடைய அருளையும் ஆற்றலையும் ஆசிர்வாதங்களையும் இரக்கத்தின் கதிர்களையும் பொழிவதாக ஏறெடுத்துச் செவிப்போம் எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே எங்கள் இதயத்தில் உம் இதய அன்பான ஆற்றல் மிக்க உயிருள்ள வல்லமையான வார்த்தைகளை நீர் விதைக்கவும் அதை நாங்கள் தியானிக்கவும் அதன்படி வாழ முற்படவும் அதனால் எங்கள் வாழ்க்கையில் நிறைபலனளிக்கவும் நூறு மடங்கும் அறுபது மடங்கும் நாங்கள் பலனளிக்கும் மக்களாக மாறவும் நீர் எங்களை அழைக்கிறேன் நாங்கள் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழாமல் இருக்கிற ஏமாந்தவர்களா இல்லாமல் இறைவார்த்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்கிறவர்களாக இருக்க அருள்தாரம் யோசுவாவிற்கு நீர் வழங்கிய அந்த வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இதயத்தில் நிறுத்தி இரவு இறைவார்த்தை எங்களை விட்டு அகலாமல் அதை தியானித்து எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடித்து உம்முடைய அருளையும் ஆற்றலையும் நலன்கள் அனைத்தையும் செல்லுமிடமெல்லாம் பெற்று வெற்றி பெற எங்களை ஆசிர்வதிப்பீராக ஆமேன் ஆமேன் ஆமேன்